ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய இணைகிறார் திரு நம்பி நாராயணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நெல்லைப்பேட்டையில் இஸ்லாமியர்களுடைய அராஜகம் நெல்லைப்பேட்டை வாலாஜா பள்ளிவாசலில் கடந்த மூன்று தலைமுறைகளாக தொழில் செய்து வரும் இந்துக்கள் கடைகளை வந்து திடீரென்று இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி புகுந்து அதில் கடை மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க மேலும் கடைக்கு இவர்களே வலுக்கட்டாயமாக பூட்டும் போட்டிருக்கிறாங்க இவ வந்து மூன்று தலைமுறைகளாக இந்துக்கள் வந்து அங்கே தொழில் செய்து வர்றாங்க அந்த கோயில் அந்த இடம் வந்து மசூதியுடைய இடம் வந்து கோயிலுடைய இடம் என்றும் சொல்லப்படுகிறது அதில் வந்து கடை வச்சிருக்கக்கூடியதில் இந்துக்களில் பெரும்பான்மையானவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா கட்சி வே வேறுபாடின்றி ஜாதி வேறுபாடின்றி இந்துக்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அங்கே உள்ள ஹிந்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் முஸ்லீம்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தது இந்த பகுதியில் அப்போ ரொம்ப அன்பாக பழகி வந்தாங்க இப்போ வந்து இவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இவங்களுடைய போக்கில் வந்து மாற்றம் தெரியுது ஹிந்துக்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப இயற்கையானது இஸ்லாம் எங்கே கூடுகிறதோ ஜனத்தொகை எங்கே கூடுகிறதோ அங்கே அவங்க அடாவடியாக மாறுகிறார்கள் என்பது இயற்கையானது அது மட்டுமில்லை அவங்களுடைய நோக்கமும் கூட அதுதான் எங்கெங்கே அவங்க குறையாக இருக்காங்களோ அங்கங்கே அவங்க அமைதியாக இருப்பாங்க எங்கெங்கே இன்டாலரண்டாக இருப்பாங்க சில இடத்துல டர்புலண்டாக இருப்பாங்க இதெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடுறாங்க எனக்கு பல இடத்துல தெரியும் அதாவது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இஸ்லாமியர்களுக்கும் இன்னைக்கு மாறி இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரியும் காரணம் அந்த வகாபி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி வேறு எதையும் செய்ய முடியாமல் இன்றைக்கி பாருங்கள் தர்கா வழிபாட்டுக்கு எதிராக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வருகிறது இஸ்லாத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனை வருகிறது சந்தன கூடுவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் வருகிறது இதெல்லாம் இந்த ஹார்டு கோர் இஸ்லாமிஸ்ட் வந்து சாஃப்ட் இஸ்லாமிஸ்ட்டை இப்போ கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஏன் முஸ்லீம் லீக் காணாமல் போச்சு ஏன் இன்னைக்கு தமுமுக எஸ்எஃப் பிஎஃப்ஐ எஸ்டிபிஐலாம் வருதுன்னா பிஎஃப்ஐ எஸ்டிபிஐலாம் முஸ்லீம் விட அக்ரஸிவ் இஸ்லாமை ஃபாலோ பண்ணுகிறார்கள்ங்கிற காரணத்தினால தான் வருது இன்றைக்கி பழைய இஸ்லாமியர்கள் ஏஜ் ஓல்டு இஸ்லாமியர்கள் இன்றைய தலைமுறையை பார்த்து பயப்படுறாங்க இவங்க பிரிவினையை கொண்டு வருகிறார்கள் இவர்களால் அமைதி கெடுகிறதுன்னு பயப்படுறாங்க போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க எல்லாமே ரொம்ப இளைஞர்கள் எல்லா இடத்துலையுமே இளைஞர்கள் தான் இப்படி அதாவது ஒரு பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு தத்துவமாகத்தான் இருக்கு நீங்க எந்த இடத்துலேயுமே அமைதி இல்லை அதாவது கம்யூனிசமும் சரி இஸ்லாமும் சரி அமைதியான இப்போ கிடைப்பதில் திருப்தின்னு ஒன்று குறையுண்டும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு நாம் பாடிட்டு போயிடும் வாழ்க்கை என்பதே திருப்தி இல்லாத ஒரு விஷயத்தை வாழ்க்கை முழுக்க ஒரு போராட்ட உணர்வை வாழ்க்கை முழுக்க ஒரு டர்பலண்டை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு எப்படி அமைதியாக காக்கும் அந்த மார்க்கத்துக்கும் அமைதிக்கும் சம்பந்தம் இல்லை அமைதினா என்ன அர்த்தம்னா எந்த சூழ்நிலையும் அமைதினு தான் அர்த்தம் ஏற்று போராடி கொண்டே இருக்கிறேன்னா என்ன அமைதி அதனால் மார்க்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக திமுகக்காரர்கள் புரிந்து கொள்கிறார்கள் நல்ல விஷயம் இன்றைக்கி அவங்க கடை இன்றைக்கி அடிக்கிறாங்க இது இந்துக்களுக்கு எதிராக வருத்தான விஷயம் இப்போ பல இடத்துல வந்து கொண்டு இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக இந்துக்களை எப்படி காலி பண்ணுகிறார்கள்னு வந்து கொண்டே இருக்கிறதுனா பல ஹிந்து கோயில்களுக்கு சொந்தமான இடத்துல இஸ்லாமியர்கள் கடை வச்சுருக்காங்க அது இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு பல இந்து கோயில்தாங்க மசூதியாக இருக்குது நீங்கள் கீழக்கரை ஏர்வாடி இந்த பகுதிகளெல்லாம் இருக்கிற அநேகமான எல்லாம் இந்து கோயில்களில் தான் கட்டப்பட்டிருக்கு பல இப்போ புட்டல்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அது இந்து கோயிலாக தான் இருந்திருக்கு ஏர்வாடிதற்காக ஒரு காலத்தில் மச்சாவதார் முருகன் கோயில்னு தான் சொல்லப்படுகிறது ஹிந்து கோயிலில் தான் கட்டிடம் மசூதிகளே இருக்குது அதாவது இவங்க வந்து கோயிலை கைப்பற்றிய நேரத்தில் இங்கே தொழில் பண்ணியிருந்தவங்க காளிவண்ணி பண்ணியிருக்க மாட்டாங்க இன்றைக்கி பண்ண வைக்க முயற்சி நடக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பெருசாக இஸ்லாமிய ஹிந்து ஒற்றுமை என்பது இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறை வெளி உலகத்தில் இருக்குது என்பது வேறு ஆனால் இன்டர்னலாம் அப்படி இல்லை என்பது தான் இதை தான் நாம் புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஏற்றுக்க மாட்டாங்க சபரிமலையில் பெண்களுக்கு அனுமதி உட்பட உட்பட உள்ள மத நடைமுறைகள் குறித்து ஒன்பது நீதி நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் விசாரணை வந்து பதினேழு பதினேழாம் தேதி முதல் ஏழு கேள்விகளின் அடிப்படையில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு அந்த ஏழு விஷயங்கள் என்னென்னு பார்த்தாச்சுன்னா மத சுதந்திரத்தின் நோக்கம் எல்லை என்ன அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தைந்து இருபத்தாறின் கீழ் வழங்கப்பட்டுள்ள மத சுதந்திரம் மற்றும் மத நம்பிக்கை இடையிலான தொடர்பு என்ன மத சுதந்திர உரிமைகள் அடிப்படை உரிமைகளுக்கு உட்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க மத மத நடைமுறைகளின் அறநெறிகள் என்ன மத சுதந்திரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தைந்து ரெண்டு பி இந்துக்களின் ஒரு பிரிவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதன் அர்த்தம் என்ன ஒரு மத ஒரு மதத்தினுடைய நடைமுறைகளை எதிர்த்து மற்றொரு மதத்தினர் பொது நல்ல வழக்கு தொடர முடியுமா அப்படின்னு சொல்லி ஏழு கேள்விகளை மையமாக வச்சு விசாரணை நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப அழகான கேள்விகள் ஏழுமே அழகான கேள்விகள் இப்போது சபரிமலை மேலே கேஸ் போட்டது யார் இஸ்லாமியாவை யாரோ உத்தரவுனா தஞ்சாவூரில் இப்போ தமிழில் குடமுழுக்கு பண்ணணுமோ போராட்டம் பண்ணது யார் யாரோ ஒருத்தர் பண்ணாங்க அப்போ எல்லாரும் எல்லா மதத்திலும் தலையிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரத்தான் செய்யுது உண்மதும் உனக்கு என்னதும் எனக்குன்னு போன பிறகு எப்படி தலையிட முடியும் தலையிட முடியாது சரி தலையிட முடியாதுன்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் சட்டம் போட முடியுமா அங்கேயும் பிரச்சனை வருது இந்த அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கம் எப்படி என் மதத்துக்கு சட்டம் போட முடியும் அப்படின்னா நாளைக்கு பிரச்சனை வரும் அதனால் இது இன்டர் கான்ஃப்ளிக்ட் நிறைய இருக்குது யாரையும் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போது இஸ்லாத்தில் ஒரு இப்போது எல்லாரும் சேர்ந்து இந்து மதத்தினுடைய குறைகளை சொன்னால் ஹிந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய குறையில சொன்னால் என்ன தப்பு இருக்குது அப்போ கடை ஆனால் இது எங்கே போய் முடியும் ஒற்றுமை இல்லாமல் எங்கே போய் முடியும் அதனால் முழு அதிகாரம் அரசாங்கத்தின் பக்கம் போக வேண்டும் ஒன்று ரெண்டாவது எந்தெந்த எவ்வளவு தூரம் அந்த வரையறை என்ன என்பதை வரையறுத்தப்பட வேண்டும் என்ன பிரச்சாரம் பண்ணலாம் வழக்கு போட முடியாது பிரச்சாரம் பண்ணலாம் அவங்க ஏரியாவில் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்தை சொல்லலாமே அதாவது மத பிரச்சாரம் பண்ணக்கூடத்துக்கு இந்த நாட்டில் தடையே இல்லை ஆனால் என்னுடைய ஏரியாவில் வந்துட்டு நீ கொட்டடிச்சுட்டு நீ எல்லாம் பாவின்னு சொல்கிறது நான் இப்படி பொறுத்துக்க முடியும் அதனால் இதுக்கான எல்லைகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப நியாயமான விஷயம் அந்த ஏழு விஷயம் இவங்க எடுத்திருக்கதே மிகச்சிறந்த ஏழு விஷயம் இதன் மீது ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா அதை சட்டப்படி காவல்துறை சட்டம் ஒழுங்கு யார் பண்ணோ அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தாலே போதும் இன்றைக்கி மசூதிகளில் கூம்பு ஹைகோர்ட் சொல்லியாச்சு கடைப்பிடிக்க முடியலையே ஆக்கிரமிப்பு எடுக்கிறாங்க இந்து கோயிலை எடுத்துகிட்டு போயிடுறாங்க தர்காவையும் மேரிய மேரியும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அதனால் இதுக்கெல்லாம் தெளிவாக ஒரு சட்டம் வந்தால் நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதை நோக்கி இது போகுமானால் இந்த சு வழக்கு வரவேற்கத்தக்க வழக்கு என்று தான் நான் பார்க்குறேன் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து டெல்லி ஷாஹின்பாக் போராட்டக்காரர்கள் சாலைகளை மறைத்து மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது என்றும் நான்கு மாத குழந்தை இறந்தது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது நான்கு மாத குழந்தை கூட போராட்டத்தில் கலந்து கொள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் ரொம்ப கோபமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க முகமது ஜஹான் அப்படிங்கிற நான்கு மாத குழந்தை கடந்த முப்பதாம் தேதி இறந்தது அந்த போராட்டத்தில் இல்லை இதுக்காக ஆஜராகிற வக்கீல் பாருங்கள் குழந்தைகளுக்கு போராட உரிமை இல்லையாங்கிற இல்லைன்னு சொல்லணும் கோட்டை இல்லை மேஜர்களுக்கு ஓட்டு போடுற வயசு வரைக்கும் உனக்கு போராடுவதற்கான உரிமையும் இல்லை என்று சொல்லணும் ஏன்னா இந்த குழந்தைகளெல்லாம் பல கிறிஸ்துவ மிஷனரி ஸ்கூலில் சிறுவில்புத்தூரில் பார்த்தோம் பல ஊர்களில் பார்த்தோம் மனித சங்கிலியில் ஈடுபடுத்துகிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் ஆகனால் குழந்தைகளுக்கு போராட உரிமை இல்லைன்னா அரசியல் போராட்டத்தில் கலந்து கொள்ள உரிமை இல்லை இதை கோட்டு சொல்லணும் சொல்லாமல் இருக்க முடியாது அவர்களை யார் கூப்பிட்டு போகிறாரோ அவங்கள பனிஷ்மெண்டை சொல்லணும் அதே நேரத்தில் அதிகாரி வராரு அரசியல் தலைவர் வராரு அமைச்சர் வராரு அப்புடின்னா குழந்தைகளை ரோட்டில் நிறுத்தணும் தப்பு இதையும் சேர்த்து சொல்லணும் குழந்தைகளுக்காக அதிகாரிகள் போகலாம் அமைச்சர்கள் போகலாம் அவங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ரோட்டில் கையை விரிச்சிட்டு கொடியை காட்டிட்டு அதனால் சுப்ரீம் கோர்ட் சரியான கேள்வி எடுத்திருக்குது ஷஹான் பாக்கில் என்ன நடக்குது விஷயமே தெரியாதவர்களை கூட்டு வைத்து கொண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு போராட்டம் ஏனோ ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய அடிப்படையே தெரியாத நிறைய டிவி இன்டர்வியூ பார்த்தா தெரியும் அந்த இடத்துல நிறையவர்கிட்ட கேள்வி கேட்டால் யாருக்கும் பதிலே தெரியலை அதனால் உச்சநீதிமன்றம் சரியான ஒரு விஷயத்தை எடுத்திருக்க அநேகமாக கலைந்து போகச் சொல்லக்கூடும் என்று நான் நம்புகிறேன் அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் அது வரவேற்கத்தக்கது பாபர் மசூதியுடைய இடிபாடுகளை முஸ்லீம்களிடம் ஒப்படைக்க அயோத்திய மாவட்ட நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது பாபர் மசூதி வழக்கில் வந்து முக்கிய மனுதாரராக இருந்த ஒருவர் ஒருவரான ஷாஜி ஹாஜி மஹபூப் வந்து கேட்டிருந்தார் அதோட இடிபாடுகளை வந்து எங்களிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அதற்கு வந்து மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருந்ததுன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அந்த இடம் வந்து ராம் லல்லாவுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பு வழங்கின பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் யாருக்கு சொந்தமானதுன்றதில் இன்னொரு கேள்வி கிடையாது அப்படின்ற மாதிரி பதிலளித்து அதுக்கு மறுப்பு தெரிவித்துருந்தாங்க நிர்வாகம் நல்ல பதில் அடிச்சிருக்கு அதாவது இடமே உங்களுக்கு சொந்தம்னா அந்த இடத்துல இருக்க தான் சொந்தம் நீங்கள் கட்டினீங்கிறதுனால உங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம் கிடையாது ஏற்கனவே இருந்ததாகிடுச்சு நீங்கள் கட்டிருக்காரு இங்கே ஒன்று ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு அந்த இடிபாடிகள் புனிதமான வீங்கிறார் எங்களுக்கு இஸ்லாத்தில் அப்படின்லாம் கிடையாது அப்போ இது நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனையை மீண்டும் மீண்டும் தூண்டி கொண்டே இருப்பது இன்றைக்கி இந்த இடிபாடுகளை நீ ஒப்படைன்னு சொன்னால் திருப்பி எத்தனை இந்த இதுலேருந்து எத்தனை பூதம் கிளம்பும் அதனால் யாரோ ஒருத்தர் பிரச்சனையை உருவாக்கி கொண்டு அமை அதை தாங்க சொல்கிறேன் அமைதியே வராது இவங்களுக்கு அமைதியே வராது எங்கேயா ஒரு இடத்துல குற்றம் கண்டுபிடித்தே ஏதாவது ஒன்று போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் வாழ்க்கைன்னு அவங்க வாழ்கிறாங்க ஒரு இடத்துல நிம்மதியாக நான் உண்டு என் தெய்வம் உண்டு நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன் அமைதியாக இருக்கிறேன் தானிக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டால் நான் ரொம்ப வேலைக்கையாக சொல்கிறதா இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வரும்போது அமைதியாக வருவீங்களா கிளறுத்து எழுந்து சண்டைக்கு வருவீங்களா அமைதியாக தான் வரும் கோயிலுக்கு போனால் ஒரு திருப்தியோட அமைதியாக வருவான் ஆனால் மசூதிக்குள்ளேருந்து வெளியில் வெளியில் வந்தவுடனே யார் அடிக்கலாம் எங்கே கொண்டு போடலான்னு வரானேயே போராட்டங்களே மசூதிக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்குது அப்ப எங்கே அமைதி வருது அமைதி மார்க்கம் அமைதியை தவிர எல்லாத்தையும் போதிக்குதுன்னு அர்த்தம் அதனால் வராது அதுதான் இது ஒரு கேஸ் முடிஞ்சு வச்சு நீங்கள் ஒத்துக்கொண்டதாக அறிக்கை விட்டுட்டீங்க நீதிமன்றத்தை கேட்டேன் சிற்பி அதுக்குள்ளே என்ன தப்பு பண்ணுறீங்க உங்களை தூண்டி விடுறாங்க தப்பு பண்ணுறாங்க உங்களுடைய ஒரு அமைதியின் அதாவது இந்த மிருக உணர்வு என்பது அமைதியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டில் அந்த சிங்கமோ புளியோ அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உட்காரும் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏன் நடக்குது தெரியாது ஒரு இந்த குரங்கு பார்த்தா துள்ளிக்கிட்டே இருக்கும் இந்த ஏன்னா ஒரு அமைதி இல்லாத ஒரு ஜென்மங்கள்னு சொன்னால் அதுதான் அதனால் அந்த மிருக உணர்வோடு வாழக்கூடிய ஒரு பதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் என்ன சொல்ல முடியும் அதனால் நீதிமன்றம் சரியாக சொல்லியிருக்கிறது நான் நம்புகிறேன் இந்த மாதிரி அமைதி அமைதி இல்லை ரொம்ப ஆபத்தான அமைதி குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக ஜாமியா மிலியா முஸ்லீம் பல்கலைக்கழக மாணவர்கள் தடையை மீறி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி சென்றிருக்கிறார்கள் காவல்துறை தடுக்க முயற்சி செய்தும் அதை கேட்காமல் போயிருக்காங்க கல்லூரி நிர்வாகம் சார்பிலையும் வேண்டுகோள் மீண்டும் மீண்டும் வேண்டுகோள் வச்சுருக்காங்க அதையும் மீறி சென்றதுனால கடைசியில் போலீஸார் தடியடியில் முடிஞ்சிருக்கு முடிந்து போன ஒரு சட்டம் இப்போது முந்நூற்றி எழுபது முடிஞ்சு போன ஒரு விஷயம் அதை ஏற்று எத்தனை ஆர்ப்பாட்டம் நடந்தது அதை ஏற்று நிறைய பிரச்சாரங்கள் நடந்தது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தது நீக்கப்படுகிறது அமைதியான பிரச்சாரங்கள் நான் முழுக்க நடந்திருக்கு பொது சிவில் சட்டம் வேணும் ஆர்ப்பாட்டமாக நடந்துகிட்டு இருக்கு அமைதியாக இருக்குது அயோத்தி விஷயத்திலே எத்தனை அமைதி ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது இந்த மாதிரி தொடர் ஆர்ப்பாட்டங்கள் ஒரே இடத்துல அதுவும் மாணவர்களை குவித்து அப்போ திருப்பியும் நான் சொன்ன மாதிரி அந்த கல்லூரிகளில் யாரோ தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறார்கள் உட்கார விட மாட்டேங்கிறாங்க அவங்கள அதில் ஒரு பத்து மாணவன் ஐம்பது மாணவன் ஒழுங்காக படிக்கணும்னு நினச்சா கிட்ட போகிறான் அதுதான் ஜெயன்ஜியூலே நடக்குது ஜாமியாமிலியாக இழுத்து மூட வேண்டிதான் கொஞ்சம் காலத்துக்கு தப்பு என்ன இருக்குது எடுத்து மூடட்டும் அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இலங்கை ரசி வேறு இதுக்கு சொல்யூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் ஜாமியா மில்லியாக்கான அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை விதித்து அதற்கான நிதியை சரி பண்ணும்போது சரியாகும் சரியாக அரசு பணிகள் மற்றும் அரசு பணி பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை என்று என்றும் இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களின் அடிப்படை உரிமை கிடையாது என்றும் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அந்த உத்தரகாண்ட் மாநில இது இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் தெரிவித்திருந்தது இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கடும் அமளி நேற்றைக்கு நிறைவேந்தது திமுக உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லாம் பாஜக வந்து இடஒதுக்கீடை வந்து இழுத்து மூட முயற்சி எடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இடஒதுக்கீடு இழுத்து மூடக்கூடிய கட்சி கிடையாது ஏன்னா அதுக்கு இத்தனை எம்பிக்கள் நாட்டில் இருக்கிற அதிகமான ரிசர்வ் தொகுதியினுடைய எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சிகிட்ட தான் இருக்குது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதே மாதிரி படிப்படியாக தூக்கி வந்திருக்குங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் வந்துருக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி வைத்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்களை வேறு எந்த கட்சியும் தூக்கி வைக்கலை நீங்கள் ராகுலும் சோனியாவும் இந்திரா காந்தியும் இந்த தலைமைக்கு வந்திருக்கிற யாரும் ஒடுக்கப்பட்ட கிளாஸ்லேருந்து கிடையாது எங்களுக்கு ஒரு பங்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்போ எப்படி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்ல முடியும் இது ஒன்று ரெண்டாவது ஒரு கோட் உத்தரவு என்பது அது உச்ச சொன்னாலும் கூட அதில் ரிவ்யூ பெட்டிஷன் இருக்குது அதில் மாட்டு கருத்து இருக்குது நீதிபதிக்கு நீதிபதி கருத்து மாறிவிடுகிறது நாம் தான் பார்க்குறோமே ஃபை த்ரீ பெ த்ரீ பெஞ்சு ஃபைவ் பெஞ்சு நைன் பெஞ்சு ஏன் வருது மனுஷனுக்கு மனுஷன் நீதி மாறுங்கிறதுனால தான் வருது அந்த நீதிபதிகளும் ஒன்றும் இது கிடையாது அத்தாரிட்டி கிடையாது அப்போது ஒரு நீதிபதி சொல்லியிருக்கிறாருன்னா அது பாரதிய ஜனதா கட்சியை அட்ரிபியூட் பண்ணுவதும் பாரதிய ஜனதா கட்சி கேஸ் போட்டுக்கு அந்த ஆட்சிங்கிறது அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல அந்த கேண்டிடேட் இல்லாமல் இருக்கலாம் ஃபங்க்ஷன் ஆக பண்ணி ஆகணும் அந்த வேக்கன்சியை அதை வச்சுருக்க முடியாதுன்னு நினச்சிருக்கலாம் இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயமும் இதையும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூவில் என்ன உண்டோ அதை அவங்க பண்ணித்தான் ஆகணும் அதுக்காக அவங்க போராடுறாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த ரெண்டையும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை மத்தியில் இருக்கிற ஆட்சி அவங்களும் சொல்லியிருக்காங்க எங்களை இம்ப்ளீட் பண்ண சொல்லி கோர்ட்டு கேட்கலாம் கேட்டிருந்தால் எங்கள் கருத்தை நாங்கள் சொல்லியிருப்போம்னு மத்திய அரசு சொல்லுகிறது அதனால் இல்லாத ஒன்றை வைத்துக்கொண்ட இப்போ பிரச்சனையே என்னென்னா எதிர்கட்சிகளுக்கு எத்த தின்னா பித்தம் தெளியும்னு ஏதாவது ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து கொண்டிருக்கார்கள் திமுக தான் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இடஒதுக்கீடு கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைத்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்லே செய்வாங்க ஸ்டாலின் திமுக எத்தனை இடஒதுக்கீடு பண்ணியிருக்குங்கிறது நமக்கு தெரியும்ல பேசாமல் திமுக முதல்ல குடும்ப தலைமையிலேருந்து மற்றவங்களுக்கு தலைமையை கொடுத்துட்டு இதெல்லாம் பேசினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது நன்றி சார் இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்